சார், இந்த ரமணர் போன்ற மகான்கள்லாம் அந்த மனோநாசம்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மனதை நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா செயல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள்? மனசு இல்லைன்னா செயல் நடக்குமா உங்களுக்கு? இல்லை, செயல் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியல. மனோநாசம்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இப்போ பேசுகிறத கவனிக்கணும்னால நம்ம மனசு அதில் லயிச்சு இருக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் மனோலயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை இப்போ படிக்க போகிறாருன்னா அந்த படிப்பில் அவரோட கவனம் இருக்கணும்னா அதில் மனோலயம், மனசு வந்து லயமாகணும். அதை தான் மனோலயம் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து லயம் கலைஞ்சி போகிறது. படிச்சுட்டு முடிச்சப்பறம் இப்போ நான் வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னா இந்த லயம் கலைஞ்சி முடிஞ்சிடுது. இதோட இதுலேருந்து கலைஞ்சிருது தான் மனோநாசம் அப்படின்றோம். அந்த கலையிறது தான் மனோநாசம்னு சொல்கிறோம். அடுத்த செயல் செய்யும்போது அதில் மனசு லயிக்குது. டிவி பார்க்குறதுல என்னோடய மனசு லயிக்குது. ஸோ மனோலயம், ரெண்டு மனோலயத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற விஷயத்தை தான் மனோநாசம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே இருந்துட்டு தான் இருக்கணும். மனோலயமும் இருக்கணும், மனோநாசமும் இருக்க தான் செய்யணும். ஸோ கலைஞ்சி போகிறது தான், பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி நம்மளாக பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு ஃப்ரீயாக விட்டால் அதுவாக லயமும் ஆயிக்கும், கலைஞ்சியும் போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பற்றி சொல்கிறது தான். ஸோ அதை பற்றி ஐயாவும் பேசுவார் டீட்டெயில்டாக. ஓகே சார், புரிஞ்சுக்கிறது தான் தவிர இதில் எதுவும் நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அகைன்